அக்கங்க நம்ம மாதிரன் மார்க்கெட் நல்லா டவுனை உடனே ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க வந்திருக்கோம் நிறைய பேர் ஃபார்ம் ஹவுஸ் போடுற மாதிரி ஒரு ஐம்பது செண்டு ஒரு ஏக்கர் அந்த மாதிரி இருந்தால் கேட்டிருந்தீங்க பர்ஃபெக்ட்டாக இருக்க போதுங்க தண்ணிக்கும் பிரச்சனையே கிடையாது நான் நின்று பேசிகிட்டு இருக்கிற இந்த தோட்டத்தோட பரப்பளவு கரெக்டாக தொண்ணூறு சென்ட்டுங்க எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாவட்டம் வந்து ஈரோடு மாவட்டம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக பத்தே கிலோமீட்டரு நம்ம ரிங் ரோடிலிருந்து வந்து ஒரு அஞ்சே கிலோமீட்டருன்னு சொல்லிட்டுங்க நல்ல ஒரு மெயினான ப்ராப்பர்ட்டி தான் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஊர் எல்லாமே ஊர் தோட்டம் இருக்குது ஒரு பெரிய வாய்க்கால் வந்துருதுங்க தண்ணிக்கு இல்லை தோட்டத்துக்குள்ளே என்ன இருக்குது ரெண்டு சைடு ரோடு எப்படி கவர் ஆகுது எல்லாம் ஒன்றா பாத்திரம்லாம் வாங்க கரெக்டா இந்த தோட்டம் நல்லா பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குங்க முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே தார் ரோடு பேஸ் தான் அந்த நின்று பேசிகிட்டு இருந்தால் பார்த்தீங்கன்னா அது மெட்டல் போட்டு அப்படி இந்த ஈரோடு பழனிபுரம் மெயின் ரோட்டில் இருந்து ஒரு ஒரு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு எட்நூறுலேருந்து தொள்ளாயிரம் மீட்டர்லேயே வந்துடுது ஃபுல்லாக தார் ரோடு பேஸ் இந்த சைடுமே நமக்கு வந்து தார் ரோடு பேஸ் கிடச்சிருது ரெண்டு சைடுமே நமக்கு ரோடு பேஸுங்க பர்ஃபெக்டாக அப்படியே ஒரே ஸ்கொயரான பூமி ஃபுல்லாகவே நெல் போட்டுருக்கு தென்னை மரம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபது தென்னை மரம் நல்லாவே அருமையான காப்பு மரம் இருக்குங்க சுற்றி எல்லாம் வீடுகள் எல்லாமே இருக்குது தண்ணிக்கு பிரச்சனையே கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா எல்பிபி பெரிய வாய்க்குகள் ஏற்ற மாதிரி ஓடுது தோட்டத்துக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான வாட்டர் சோர்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக அமைச்சு வச்சிருக்காங்க ஸோ நம்ம வாங்கி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் போடுறோம் அந்த மாதிரினாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆப்டாக இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு கிணறு ஒன்று வந்துடுதுங்க அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டிடுறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க கிணறு இந்த காட்டுக்கு சேர்ந்த கூட்டு கிணறுங்க இது பக்கத்து பங்கில் தான் வருது இதுக்கு வழித்தடை எல்லாமே பர்ஃபெக்டாகவே இருக்குதுங்க இது நாலு நாள் நமக்கு ஒரு நாள் முறை வரும் ஒரு எட்டு நாள் ரெண்டு நாள் முறை அந்த மாதிரி வரும்ங்க தண்ணிக்கு பிரச்சனையில் நான் பக்கத்தில் எல்பிபி வாய்க்கால் போகுதுங்க கிணறு பாம்பேரி பாம்பேறிக்கிட்டு எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக வச்சுருக்காங்க நல்லா டவுனில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அது போக பஸ் ரூட்டுமே ரெண்டு பஸ் போகுது நமக்கு ரெண்டு சைடுமே தார் ரோடு வந்துருதுங்க ஊர் ரோட்டின் தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் ஃபுல்லாக ஆகி சைட் வேல்யூஷனே நல்லா போயிட்டு இதில் இதுல வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன தான் தண்ணி சோர்ஸுக்கு எல்பிபி பாசனம் இருக்கு பெரிய வைக்கல் பக்கத்திலேயே போது அது போக வந்து பார்த்திங்கன்னா கிணறு வந்து கூட்டு கிணறுங்க நல்ல ஒரு பங்கு நமக்கு வந்துருதுங்க எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கு இதோட தென்னை மரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு இருபது மரம் நல்லா காப்பு மரமாவே இருக்குங்க நம்ம வாங்கி இப்போ பக்கத்தோட்டம் பண்ணிருக்கிற மாதிரி இது ஃபுல்லாகவே தென்னத்தோம் பண்ணி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் போட்டோம்னா ஒரு அருமையான ஒரு இடமா இருக்கும் இதனுட பிரைஸ் எவ்வளோ சொல்றாங்க பார்த்தீங்கன்னா செண்டு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா சொல்றாங்க மொத்தமாக கனெக்ட் பண்ணீங்கன்னா ஒரு கோடி பத்து லட்ச ரூபா வரும் பட் ரீசீனபுளாக எக்ஸன் பண்ணலாம் பிடிச்சிருந்தா நம்ம நம்பர் கால் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்